Auzu billahi mineşşeytanirracim. Bismillahirrahmanirrahim. Elhamdülillahi ve salatu vesselamü ala Resulillah ma ba'd. Anbukri ya sahodir kale anivarukum assalamu aleykum ve rahmetullahi ve berekatuhu. இறுதியான பாதி என்னன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட பிள்ளைகள் மோசமான வழிக்கு போறதுக்கு இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு காரணம் தான் என்னன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர்கள் அவர்கள் நண்பர்களும் அவர்கள் இருக்கக்கூடிய சூழலும் இந்த ப்ரெஷர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்ப இந்த ப்ரெஷர் இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து உண்மையில நண்பர்கள் தொடர்பாக நாங்க எதை விளங்கி கொள்ள வேணும்ன்றதை நான் சுருக்கமாக சொல்றேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் யாரோட இருப்பான்னு சொன்னா சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ மாமன் அஹப்ப யார உலகத்துல லவ் பண்ணினானோ யார உலகத்துல விரும்பினானோ அவரோட தான் இருப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பீங்க ஏன் அவர் சார் நான் உங்களையும் அல்லாவையும் ரசூலையும் விரும்புகிறேன் எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க அல்லாவையும் ரசூலையும் விரும்புறதால அல்மர் உமன் அஹப்ப நீங்க யார உலகத்துல விரும்புகிறோம் அவரோட இருப்பீங்க இப்ப உலகத்துல நாங்க விரும்புகிற இந்த புள்ளகள் யார விரும்புகிறாங்கன்றதை பார்க்கணும் சஹாபாக்கள் தெரியாது சஹாபா பெண்மணிகள் தெரியாது நபிமார்கள் தெரியாது நல்ல சாலிஹான்கள் மக்களை தெரியாது உலமாக்களை தெரியாது அல்லது இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணினவங்களை தெரியாது மார்க்கத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்களை தெரியாது இஸ்லாத்தை உண்மையில பாதுகாத்தவங்களை தெரியாது இஸ்லாத்தை வந்து முழு உலகத்துக்கு வெத்தி வச்சவங்களை தெரியாது அப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் இவங்க எங்க போவாங்க உண்மையில வந்து எங்களை பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் ஃபுட்பாலிஸ்ட் நேம் எல்லாம் தெரியும் கிரிக்கெட்டஸ்ட் நேரம் எல்லாம் தெரியும் அல்லது ரனாஸ்ட் நேரம் எல்லாம் தெரியும் அல்லது லேட்டஸ்டா வரக்கூடிய படங்களோட பேர் தெரியும் மூவிகளோட பேர் தெரியும் அல்லது சோங்களோட பேர் தெரியும் கேம்களோட பேர் தெரியும் அல்லது வந்து டெக்னாலஜியோட பேர் தெரியும் கார்களோட பேர் தெரியும் அல்ஹம்துலான்னு பெருமைப்பட்டு கொள்ளும் ஆனால் எங்கட பிள்ளைகளுக்கு வந்து நான் மேற்க மேல சொன்ன ஒன்றே தெரியாது சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் எங்கட பிள்ளைகள் தொடர்பாக நாங்கள் கட்டாயம் எது தேவையோ அதை கொடுக்க இல்லை அப்ப உண்மையில பிள்ளைகளுக்கு நாங்க இன்ஃபுளுவன்ஸ் வந்து அடுத்த நண்பர்களால வருதுன்னு சொன்னால் அங்க நல்ல நண்பர்களோட ரோல் மாடல்கள் நல்ல ரோல் மாடல்கள்ட தான் அவங்களுக்கு நாங்க கொடுக்கல எனவே மோசமான ரோல் மாடல்களை அவங்க உள்வாங்குவாங்க அடுத்தது உண்மையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் அதை சுருக்கமான சொல்றேன் எப்படின்னு சொன்னால் ஒரு கொள்ளன் பட்டறையில வந்து நாங்க இருந்தோம்னு சொன்னால் உண்மையில வந்து என்ன நடக்கும்னு சொன்னா நாங்க நின்றோம்னு சொன்னா கொல்லனோட சேர்ந்து இருந்தோம்னு சொன்னால் அங்க இருக்க கூட கரீர வாசம் படும் அதே நேரம் எங்கட ஆடையையும் எங்கட உண்மையில கைகாலையும் சுட்டு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப மோசமான ஜலீசுசு மோசமான மனிதர்களோட இருந்தால் எங்களுக்கு பாதிப்பு தான் இருக்குதுன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து நல்ல நண்பர்களுக்கு உதாரணம் வந்து அத்தர் வியாபாரி மாதிரி உண்மையில வந்து அத்தர் வியாபாரிட்ட நாங்க வாங்கினாலோ வாங்காட்டியோ அந்த வாசம் எங்களோட இருக்கும் அப்ப இது உண்மையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெரி சிம்பிளா ஒரு உபமானம் மெட்டஃபோர் தந்திருக்கிறாங்க அப்ப இது என்ன உதாரணம்னு சொன்னா ஏண்ட பிள்ளைக்கு நான் சேர்க்க வேண்டியது வந்து நல்ல நண்பர் ஏண்ட பிள்ளைய வந்து தூரமாக்க வேண்டியது மோசமான நண்பர் எப்படி நாங்க கொல்லண்ட பட்டறையில இருந்து தூரமாகுவோமோ அதன் கரீட உண்மையில வாசம் காரணமாகவும் அல்லது அந்த நெருப்பின் காரணமாகவும் எப்படி நாங்க தூர்வமாகவும் அத மாதிரி தூரமாக்கணும் அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல் யந்துர் அஹதுக்கும் மன் யுகாலில் உண்மையில ஒரு மனிதன் வந்து மார்க்கத்துல இருப்பான் இந்த தீன்ன்ற வசனத்தை பாவிப்பாங்க தன் நண்பனுடைய வே ஆஃப் லைஃப்ல தான் இருப்பான் அவன் எப்படி உடுக்குறான் அதே மாதிரி இருப்பான் அவன் எப்படி தின்றான் அதே மாதிரி இருப்பான் அவன் எந்த ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ண அதே ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ண பாவான் அவன் எந்த கார் வந்து வச்சுக்கணும்னு விரும்புறான் அதைத்தான் இவன் விரும்புவான் அப்ப ஃபல் யந்துர் அஹதுக்கும் மன் யுஹாலில் உங்களோட ஒவ்வொருவரும் யாரோட நீங்க நெருக்கமான நண்பராக இருக்கிறீங்கன்றத அவதானிச்சு கொள்ளுங்க அப்ப இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்னிங் ஒன்று தான் தந்திருக்கிறாங்க எச்சரிக்கை ஒன்று தான் தந்திருக்கிறாங்க அப்ப அந்த எச்சரிக்கையில நாங்க படிக்க வேண்டிய என்ன சொல்லுமா வே ஆஃப் லைஃப்னு சொன்னா ரோல் மாடல்னு சொன்னா இஸ்லாமிக் வே ஆஃப் லைஃபோட இருக்கணும் இன்ஷால்லாஹ் அதை நான் இந்த ஹதீஸ்களை சொல்லிட்டு சுருக்கமாக வந்து என்னென்ன பண்புள்ள நண்பர்களை நாங்க சூஸ் பண்ணணும் அதுக்காக அல்லாட்ட துவா கேட்கணும் யால இந்த பண்புகளோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு தா அதுக்காக நாங்க துவா கேட்கலாம் இன்ஷால்லாஹ் அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரெண்டு ஹதீஸ்ல உண்டு
Hayrul ashabi indallahi hayruhum li sahibihi ve hayrul jirani indallahi hayruhum li jirani. உண்மையில நண்பர்கள் அல்லாஹு தாலாவிடத்துக்கு விருப்பமான நண்பர் யார் என்று சொன்னால், பெஸ்ட் நண்பர் யார் என்று சொன்னால், தன்னுடைய நண்பனுக்கு நண்பன் நல்லவா இருப்பவன். இப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான் சொன்னால், அந்த ஃப்ரெண்டுக்கு நான் நல்லவனா இருந்தேன் சொன்னால் தான் நான் நல்லவன். அப்ப அதே ஃப்ரெண்ட் வந்து எனக்கு நல்லா இருந்தா தான் அந்த ஃப்ரெண்ட் நல்லவன். அப்ப ஃப்ரெண்ட்ன்றது வந்து ஒரு பக்கத்துல இருந்து வாரல, ஃப்ரெண்ட்ன்றது வந்து ஒரு கயிறு ரெண்டு தொங்கல் மாதிரி. உண்மையில ஒரு கயிறு நீங்க இழுத்தா தான் அடுத்த கயிறு அசையும். அப்ப நாங்க உண்மையில தான் தொடர்பில் இருக்கணும். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு தொடர்பு கொள்றதில்ல. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி கொள்றது, ஆனா வந்து அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம் இல்லை, ஒரு உதவி செய்யறோம் இல்லை. உண்மையில வந்து நாங்க நல்ல ஜீரான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து நேபர் செய்யும். என் நேபர் நல்லம் என்று சொன்னா அவர் எல்லாம் எனக்கு தாரா, நானும் அதே மாதிரி இருக்க பார்க்கணும், நானும் அவரோட நல்ல நேபரா இருக்கிறதுக்கு பழகணும். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் தான் மிக முக்கியமானது. இந்த தலைப்புல லா துஸாஹிபு இல்லா மூமின், விசுவாசி அல்லாத ஒத்தரை வந்து நண்பராக ஏற்றுக்கொள்ளாத. அப்ப இத நாங்க உண்மையில நீங்க பார்க்கலாம் வந்து சீரியஸாக பெரிய பிரச்சனை மாதிரி விளங்கும். விசுவாசி ஈமான் கொள்ளாதவரை நீங்க நல்ல நண்பராக ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஒலா யாக்குல் தாமக்க இல்லா தக்கியும், உன சாப்பாட்டை வந்து அல்லாஹுக்கு பயப்படுறவன் தவிர வேறொருத்தன் சாப்பிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், உண்மையில வந்து உங்களுக்கு அல்லாவை விசுவாசிக்கிறவன், மறுமையினால விசுவாசிக்கிறவன், குருவானை விசுவாசிக்கிறவன், அடுத்தது மலாய்க்கமார்களை விசுவாசிக்கிறவர் தான் உங்களுக்கு நல்ல நண்பரா இருக்கலாம். அது இல்லாத ஒருத்தர் உங்களுக்கு எந்த இதுனாலும் நண்பர் நண்பரா இருக்கலாம். உங்களுக்கு நல்ல நண்பராய் இருப்பான், அவன் உங்களை வந்து நீங்க தொழுறதுக்கு ஞாபகம் ஊட்ட மாட்டான், நல்ல நண்பராய் இருப்பான். நீங்க எல்லாத்துலயும் நல்லம் வட்டி எடுக்கிறதுல இருந்து நீங்க உங்களை காப்பாத்துன்னு அவன் ஞாபகப்படுத்த மாட்டான், நல்ல நண்பரா இருப்பாரு. எல்லாத்துலயும் மியூசிக் கேட்கறதுல இருந்து உங்களை தடுக்கிறவராய் இருக்க மாட்டாரு, நல்ல நண்பரா இருப்பாரு. ஃப்ரீ மிக்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஃப்ரீ மிக்ஸ் ஆ இருக்கிறதுலயும் தடுக்கிறவா இருக்க மாட்டாரு. ஏன்னு சொன்னா அவர்கிட்ட அந்த ஈமான் இல்ல. எங்கட ஈமான் தான், எங்கட விசுவாசம் தான் சொல்லுது வந்து கல்யாணத்துக்கு முந்தி உண்மையில ஆண் பெண் ஃப்ரீமிக்ஸா பழகலாது. ஆனால் நல்ல நண்பர் அவர் வந்து மார்க்கம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அது சர்வசாதாரணம். எனவே உண்மையில இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னன்னு சொன்னா, அலா தீனி ஹலீலிஹி அல் மர்உ, தண்ட நண்பனுடைய வாழ்க்கை வழிமுறையில தான் எவரும் இருப்போம். அப்ப தண்ட நண்பரோட வாழ்க்கை வழிமுறை வந்து அவர் வந்து கல்யாணத்துக்கு முந்தைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னால், இங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ விளங்கலன்னு அர்த்தம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு, அந்த குர்ஆன் வசனத்தோட இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நாங்க முடிவுக்கு வரலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல் அஹில்லாவு யௌமைதீன் பாதுஹும் லிபாதின் அதுவுன் இல்லல் முத்தகி. நெருக்கமான நண்பர்களாக உலகத்துல இருந்த ஒவ்வொருத்தருமே மறுமை நாளையில மிகப்பெரிய பகைவர்களாக இருப்பார்கள். இன்னொருக்கு நான் சொல்றேன், நெருக்கமாக உலகத்துல ஒவ்வொருத்தர் இருந்தோம், நல்ல நெருங்கிய நண்பர்கள், மறுமையில வந்து பெரிய பகைவர்களாக இருப்போம். இல்லல் முத்தகீம், அல்லாஹு தாலாவை பயந்த தக்குவாதாரிகளை தவிர. அப்ப இதுலயும் என்னன்னு சொன்னா, நெருங்கிய நண்பர்களாக நாங்க இங்க இருக்கோம்னு சொன்னால், அல்லாவை பயப்படக்கூடிய நண்பராக இருக்கணும். தான் சொல்லக்கூடிய வார்த்தையில அல்லாவை பயப்படணும், செய்யக்கூடிய செயல்ற அல்லாவை பயப்படணும், தண்ட குடும்ப விஷயத்துல அல்லாவை பயப்படணும், அல்லது சமூக விஷயத்துல அல்லாவை பயப்படணும். இப்படியான ஒருத்தர் தான் உங்களை வந்து நண்பராக இருக்கலாம். அடுத்தது முக்கியமான செய்தி தான் இதுவேறு அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்றது, மர்ம நாளில வந்து நரகத்தில் இருக்கக்கூடிய சத்தம் போட்டு கூக்குரல் இட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து அல்லாஹு தாலா வர்ணிக்கிறான் வந்து, யா வைலதா லைத்தனி லம்மத்தஹது ஃபுலாலன் ஹலீலா, என்னன்னு சொன்னால் எனக்கு கேடை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, லைத்தனி நான் எடுத்திருக்க வேண்டுமே இந்த மனிதரை நண்பராக எடுத்திருக்காமல் இருந்திருக்க வேண்டும், இந்த நண்பரை இந்த மனிதரை ஃபுலான் இந்த மனிதரை ஃபுலானன் ஹலீலன் நெருக்கமான நண்பராக நான் எடுத்திருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே இந்த உலகத்துல அப்படி சொல்லிட்டு, லக்கது அபல்லனி அனிதிக்ரி, அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அல்லாவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் என்னை தூரமாக்கினார். என்னோட இருந்த அந்த நண்பர், நெருங்கிய நண்பர் வந்து அல்லாவை ஞாபகப்படுத்துறதுல இருந்து தூரமாக்கினார். ஏன்னா இப்ப நாங்க சொல்றோம் புள்ளால் வந்து ஒரே கேம்ல இருக்குது, உண்மையில அல்லாவை ஞாபகப்பட தொழுறதுக்கு நேரம் இல்லை, ஓதுறதுக்கு நேரம் இல்லை, உமக்கு வாப்பாக்கு என்ன சொல்ற உபகாரம் செய்யறதுக்கு நேரம் இல்லை, அல்லது நேபர்ஸுக்கு உபகாரம் செய்யறதுக்கு நேரம் இல்லை, அல்லது சிப்ளிங்ஸுக்கு வந்து மெத்ஸோ சயின்ஸோ படிப்பிக்கிறதுக்கு நேரம் இல்லை, குருவான ஓதி குடுக்கிறதுக்கு நேரம் இல்லை என்று சொன்னால்,
இங்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் அதல்லனி அனி திக்ரி, என் நண்பர் வந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தலிருந்து என்ன தூரமாக்கியிருக்கிறார். அதே நேரம் அல்லாஹ் தாலா தொடர்ந்து அந்த வசனத்துல வந்து அதல்லனி அனி திக்ரி பாத அஞ்சா அணி, எனக்கு அந்த திக்ரு வந்துச்சு ஆனாலும் அதுல இருந்து என்ன தூரமாக்கினார். எனக்கு தெரியும் தொழுகணும் உண்டு ஆனா தொழுகையில இருந்து தூரமாக்கினார். எனக்கு தெரியும் வந்து உண்மையில வட்டி எடுக்கணும் எடுக்க கூடாது என்று எனக்கு தெரியும், ஆனா வட்டி அது வந்த பிறகும் ஆனா இவர் வழிகெடுத்தாரு. யாரு? இந்த நெருங்கிய நண்பர். அப்ப அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா சொல்ற அதுக்கு முந்தி வசனம் எப்படின்னு சொன்னால், இப்படி சொல்றவருக்கிற நிலைமை எப்படின்னு சொன்னா, வயவுமை அப்து பாலிம் அலாயதை, தண்ட ரெண்டு கையையும் கடிச்சு கொள்வாரு. யாரு? இந்த நஷ்டத்துல இருக்கக்கூடிய என்னுடைய தூதரோட வழிய நான் எடுத்திருக்க வேண்டுமே என்று அவரு சொல்லுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில நான் போயிருக்க வேண்டும், அந்த வழியில நண்பர்களை தெரிவு செய்திருக்க வேண்டும், அந்த நண்பர்களை நம்பி அந்த வழியில நண்பிகளை நான் தெரிவு செய்திருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில நிறைய விஷயம் இருக்குது நண்பர்களை சூஸ் பண்றது விஷயத்துல. அப்ப அதுல உண்மையில வந்து நாங்க சொல்ற நேரம், இந்த நான் சொன்ன ஹதீஸ்களை பாக்குற நேரம் வந்து ஒரு புத்தி சாதுரியமான ஒரு நண்பரா தான் நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். வலைங்கண்ணா எல்லாம் மடத்தனமா நடந்து கொள்ளும். அவருக்கு வேலையே வந்து என்னன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது வந்து என்னன்னு சொன்னா மோசமான ஜோக்கள் அடிச்சு கொண்டிருக்கணும், அது கொஞ்சம் சிரிக்கணும் லா பண்ணணும். இப்படியான ஆட்கள் வந்து நாங்க தெரிவு செய்யக்கூடாது. குறிப்பாக நான் இப்ப சொல்றது பிள்ளை வளர்ப்பு நேரம், எங்களோட பிள்ளைகளும் வந்து யோசிக்கணும் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்க உணர்த்தணும். நீங்க நண்பர்களை தெரிவு செய்யற நேரம் அல்ஹம்துலில்லா நல்ல கொஞ்சம் புத்திசாலியோட இருக்கக்கூடியவங்கள, அப்ப புத்திசாலியோட இருக்கக்கூடியவர் நீங்க தெரிவு செஞ்சா இவர் ஏதாவது ஒரு ட்ரபிள் இருந்தாலும் அந்த ட்ரபிள் இருந்து அவரை காப்பாத்துவாரு. புத்திசாலி இல்லாத ஒரு நண்பர் நண்பியோட இருந்தாலும் சொன்னா என்ன ட்ரபிள் வந்தாலும் அவருக்கு விளங்காது இது ட்ரபிள் என்று. ட்ரபல் வந்து உண்மையில உடலாலும் உள்ளத்தாலும் எல்லாம் பாதிப்பு வந்ததோட தான் விளங்கும். இப்ப நான் சொல்லுவோம் வந்து இப்ப நாங்களும் பாப்பம்மா உம்மம்மா சில நேரம் நாங்க யூனிவர்சிட்டியில இருக்கிற காலத்துல அல்லது காலேஜ்ல படிக்கிற காலத்துல வந்து சில நேரம் எங்களோட இருந்தவங்க வந்து மோசமான அதாவது காதல் வாய்ப்பட்டிருக்கலாம் ஒத்தரால. அப்ப அந்த நேரத்துல நான் நல்ல ஒரு நண்பரா இருந்தேன்னு சொன்னா அவரை வந்து கைட் பண்ணிப்பேன். அப்ப அதுக்கு உண்மையில வந்து இதை கைட் பண்ண கூடிய நல்ல நண்பர் எனக்கு இருந்திருக்கவே வரையினா. அப்ப உண்மையில என்னட்ட நல்ல நண்பர் இருந்தா வந்து நான் பிரச்சனை சொல்லிப்பேன் இப்படி இப்படி. அப்ப அவர் என்ன செய்வான், அவர் சொல்ல மாட்டாரு வாய்ப்ப விட்டு விட்டுறாத பிடிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் அதுக்கு ஒரு அவர் கான்சிக்வன்சஸ் சொல்லுவார், இதன் காரணமா என்ன நடக்கும், உன படிப்பு என்ன நடக்கும், உன குடும்பம் என்ன நடக்கும், உன உம்மா அப்பா உன்ட்டு எதிர்பார்த்திக்கிறது என்ன நடக்கும். அப்ப இந்த இதன் காரணமாக வந்து இஹ்தர சதீக்கல் அக்லானி, நீங்க ஒரு புத்திசாதுரியமான நண்பர் தான் முதலாவது தெரிவு செய்வேனும். அடுத்தது வந்து சாஹிபுத்தீன், மார்க்கம் இருக்கணும். மார்க்கம் இல்லாத உண்மையில வந்து அவர்கிட்ட தொழுகை இல்ல அது பரவாயில்ல, அவருக்கு குர்ஆன் இல்ல அது பரவாயில்ல, அவர் உம்மோடையும் பாப்பாவோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல அதுவும் பரவாயில்ல, பொண்டாட்டியோட புள்ளகளோடையும் ரிலேஷன்ஷிப் இல்ல அதுவும் பரவாயில்ல. இப்படியான நண்பர்களோட நாங்க இருக்கோம்னு சொன்னால் எங்களோட புள்ளகளுக்கும் அது உண்மையில வந்து பெரிய எஃபெக்ட் ஆகும். அப்ப நாங்க நல்ல நண்பர்களோட இருப்போம்னு சொன்னால் அந்த நல்ல நண்பர்களோட சகவாசத்தின் காரணமா இந்த புள்ளகளுக்கும் எங்கட அந்த குவாலிட்டி எஃபெக்ட் ஆகி அவங்களும் நல்ல நண்பர்களை தெரிவு செய்வாங்க, புள்ளகளும் தெரிவு செய்யணும். அடுத்தது மிக முக்கியமாக என்னன்னு சொன்னால், சில நண்பர்கள் இருப்பாங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்றை லாபத்தை பறிச்சு கொள்றதுக்காக சுயநலவாதிகளா இருப்பாங்க. அப்ப இந்த சுயநலவாதிகளான நண்பரை வந்து எப்படின்னு சொன்னா நீங்க தெரிவு செய்யக்கூடாது. அப்ப அப்படி இருந்தேன்னு சொன்னாலும் அவங்களை வந்து லிமிட்ல வச்சுக்கொள்ளணும். உங்கள்ட்ட வந்துடுவாங்க நண்பரா இருப்பாங்க, உங்களை நண்பர்களை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும், ஆனா நீங்க லிமிட்டோட இருக்கணும். நீங்க அவங்கள வழிக்கு போகாம அவங்கள உங்களோட வழிக்கு கொண்டு வரதுக்கு மாதிரி மாத்தணும். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால், கூடுதலாக அதிகமாக பேசுற நண்பர்கள். நாங்க சொல்வோம் சர்சார்ன்ற அரபிக்ல பார்ப்போம், வந்து செட்ட பாக்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல பாவிப்போம். இந்த செட்ட பாக்ஸ்ல உள்ள பிரச்சனை என்ன நடக்கும்னு சொன்னால், உண்மையில அதிகமாக பேசுறவங்க என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்க நல்ல நண்பர் தானு உங்களோட ரகசியத்தையும் சொல்லி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவரு அடிக்கடி பேசுறதால சொல்லக்கூடாத சீக்கிரட்டையும் சொல்லக்கூடாத மனிதர்கிட்ட சொல்லிடுவார். அப்ப உங்களோட வந்து உண்மையில ரகசியங்கள் பரகசியமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வந்து இந்த மாதிரி நண்பர்களை நீங்க தெரிவு செய்தா. அடுத்தது வந்து மிக முக்கியமான ஒன்று சொன்னால், ஹக்க உண்மை பேசக்கூடியவராக இருக்கணும். ஒரே பொய் சொல்றவனா இருந்தா உண்மையில வந்து எங்கடா போயிருந்தா அவன் சொல்றான் வந்து நான் துபாய் போயிருந்தேன், உண்மையில துபாயும் பெய்த்தில ஒன்றும் இடமும் பெய்த்தில அவங்க சொல்றேன் நான் இங்கிலாந்துன்னு சொல்றேன், எங்க இந்த ஹாலிடே பெய்த்தீங்க துபாய் போயிருந்தேன், அவங்க துபாயும் போகல ஒன்றும் போகல ஊர்ல தான் இருந்தாங்க என்னென்ன சும்மா சொல்லி கொள்ளணும் நான் அந்த பெருமை. அப்ப இது பொய்,
அப்ப இப்படி உங்களுக்கு தொடர்ந்து பொய் சொல்லக்கூடியவன் விளங்கிச்சுன்னு சொன்ன என்ன செய்யறோம் நீங்க? அவனோட என்ன நெருங்கி கொண்டு நிற்கிறாள், அவரை வந்து லிமிட்ல வச்சுக்கொள்ளணும். அப்ப இது மிக முக்கியமானது. அடுத்தது வந்து பாசிட்டிவான நண்பராயிக்கணும். பாசிட்டிவ்னு சொன்னா நீங்க ஒரு விஷயத்த ட்ரை பண்ணினீங்க, மகனோ மகளோ ட்ரை பண்ணினீங்க, உண்மையில வந்து ஒரு காம்படிஷனுக்கு போனீங்க, நீங்க அந்த காம்படிஷன்ல வின் பண்ணல, வந்து சொன்னோன்னே அந்த புடி அடே நான் சொன்னேன் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கரேஜ் பண்ற ஒரு நண்பராக இருந்தேன்னு சொன்னால் இவரை நீங்க வச்சுக்கொண்டு கேளாது. உங்களுக்கு பாசிட்டிவான மாஷால்லாம் நீ முயற்சி செய்த எஃபர்ட் கொடுத்தாய், அதுல வந்து உண்மையில நீ பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாய், என்ன நீ உன்னை ட்ரெயின் பண்ணிக்கிறாய், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாய், பல வகையில வந்து உன்னை ட்ரெயின் பண்ணிக்கிறாய், உனக்கு கிஃப்ட் கிடைக்காட்டியும் அலஹம்துல்லான்னு உன லைஃப்ல அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்ட்டு சொல்றக்கூடிய ஒரு பாசிட்டிவான நண்பர் நண்பியாக நீங்க தெரிவு செய்யணும். அடுத்தது வந்து உண்மையில அஹ்லாக்குன்னு வார நேரம் வந்து மிக முக்கியமானது வந்து நல்ல நடத்தை, அது பேசுறதாக இருந்தாலும் பழகிறதாலும் நல்லா நடத்துள்ள ஆட்களோட நீங்க இருக்கணும். அடுத்து உலகத்துல வந்து பற்று மிக உலகம் தான் எல்லாம் இருக்கிறவங்களும் உங்களுக்கு சரி வராது. அது ஃப்ரெண்ட்ஸை நாங்க சூஸ் பண்ற நேரம் அஸ்ஸுஹுது ஃபி துன்யா வெரி இம்பார்ட்டன்ட். உலக பற்று இல்லாம, உலக பற்று இல்லைன்னு சொல்ற நேரம் நல்ல கார எடுக்கையிலும் நல்ல உடுக்கையிலும் நல்ல வாழையிலும், ஆனால் மறுமைக்காக தன்னை செலவழிக்கிறவர், உண்மையில அடுத்தவங்களையும் பார்ப்பாங்க, பூவை நீடி பீப்புளுக்கு கொடுப்பாங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பாங்க, இந்த பெண்டமிக் நேரத்துல எங்கெங்கெல்லாம் கஷ்டம் இருக்கிறோம் அவங்கள தேடி பேசி கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்றவங்களை உண்மையில வந்து இந்த உலகத்துல பற்று இல்லாதவங்க, அவங்க பணக்காரங்களா இருந்தாலும். இப்ப நாங்களும் என்னன்னு சொன்னா இந்த புள்ளகளுக்கும் வந்து என்னன்னு சொன்னால் உலகத்தான் எல்லாம். அப்ப உண்மையில வந்து தண்டை உடுப்பு நல்லா இருக்கணும், அடுத்தவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தண்டை ஷூ எப்படி நல்லா இருக்கணும், அடுத்தவனுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணமா வந்து ஸ்கூல்ல சொல்றாங்க வந்து ஒரு செரிட்டபிள் நிகழ்ச்சி ஒன்று இருக்குது, அந்த செரிட்டிக்கு வந்து நீங்க ஒரு 1 pound இன்றைக்கு கொண்டு வாங்க, இவன் வந்து நினைக்கிறான் வந்து 1 pound நான் என்னை கொடுக்கணும், 1 euro நான் என்னை கொடுக்கணும் இப்படின்னு சொல்ற ஆட்கள் வந்து உண்மையில வந்து நாங்க நினைக்கிறோம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃபுளுவன்ஸ் ஆயிருக்கும் மோசமான பக்கத்துக்கு போறதுக்கு. அடுத்தது மிக மிக முக்கியமான என்னன்னு சொன்னா நல்ல நண்பனா நீங்க இருக்கணும்னு சொன்னாலும் அடுத்த நண்பன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் செய்ய மாட்டுங்க, நீங்களே கேட்கட்டு கொண்டீங்க, அதே மாதிரி அவன் செய்ய மாட்டுப்பான், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு லிசன் பண்ணுவான். அடுத்தது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்க சொல்றவன் உங்களோட எப்பயுமே வந்து தொடர்புடைய இருப்பான். அடுத்தது நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றவன் வந்து உங்களை வந்து இன்னும் புரிஞ்சு கொள்றதுக்கு அறிஞ்சு கொள்றதுக்கு ஆசைப்படுவான், நீங்க எங்க இருந்து வந்தீங்க, உங்களோட பாப்பா உமா எப்படி இருந்தாங்க, உண்மையில வந்து ஒரு சிம்பத்தி ஒன்று வளர்ப்பான். உண்மையில உங்களோட குடும்பத்துல யாராவது ஒரு இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவன் ஒரு கோல் அடிச்சு உங்களுக்கு ஆறுதல் பண்ணுவான், அல்லது உங்களோட குடும்பத்துல ஏதாவது ஒரு நஷ்டம் ஒன்று வந்தேன்னு சொன்னால் அது அவனுக்கு நடந்த மாதிரி உணர்வான். அப்ப இதுதான் நல்ல நண்பர்கள். அடுத்தது உண்மையில வந்து என்னன்னு சொன்னா நீங்க ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, அவன் மன்னிப்பான், நல்ல நண்பர், அப்ப நீ போடா நீ சரி வர மாட்டாய் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஐம் சாரி நான் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் வரீங்களா, எனக்கு தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு மன்னிக்காத மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னா தொடர்ந்து உங்களை வந்து லாபம் உங்கள்ட்ட இருக்கிற ஒன்றை எடுத்துக்கொள்றதுக்கு தான் அவன் இருப்பான்னு சொன்னால் இது உண்மையில மோசமான பழக்கம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நண்பர்களை சூஸ் பண்ற விஷயம் வந்து மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் பிள்ளை வளர்ப்புல என்ன சொன்னால் அதுதான் உண்மையில வந்து அந்த பிள்ளைய வந்து ஒரு சிறப்பான ஒரு பர்சனாலிட்டியோட வளர்க்கறதுக்கும் காரணமாக இருக்கும். அதே நண்பர்ல இன்ஃபுளுவன்ஸ் மோசமான தீனோட மார்க்கத்தோட இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த இன்ஃபுளுவன்ஸ் உண்மையில மோசமான ஷக்சியாவை ஃபவுண்டேஷனை உண்மையில ஆளுமை ஏற்படுத்தி வீட்டுக்கும் அதே நேரம் சமூகத்துக்கும் தனக்கும் வந்து உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு வரக்கூடியவர்களாக மனிதராக மாற்றிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லா நாங்க உங்களை போன கிழமை படிச்சது என்னன்னு சொன்னால் பிள்ளைகளை வந்து நாங்க கட்டுப்படுத்துற வார நேரத்துல வந்து மிக முக்கியமாக அவங்களுக்கு சுட்டி காட்ட வேணும், அவங்களுக்கு அறிவூட்ட வேணும், அவங்கள ட்ரெயின் பண்ண வேணும், பயிற்சி கொடுக்க வேணும், அவங்கள வந்து சரியான வழிக்கு நடத்துறதுக்குன்றத பார்த்தோம். இப்ப இந்த கிழமை மிக முக்கியமான என்னன்னு சொன்னால் உண்மையில மிகப்பெரிய இன்ஃபுளுவன்ஸா எங்களோட புள்ளகள் இருக்கக்கூடியது அவங்களோட பீர், அவங்களோட நண்பர்கள். அந்த இன்ஃபுளுவன்ஸ வந்து உண்மையில வந்து சாதகமாகி கொள்ளணும்னு சொன்னால் இவங்க தெரிவு செய்யக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக வந்து நான் சொன்ன அந்த குவாலிட்டி மிக முக்கியமாக வந்து சாஹிபுத்தீன் மார்க்கத்துடைய ஒரு மனிதராக இருந்தால்தான் அந்த புள்ளகளிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் இவர்கிட்ட வரும். அதே நேரத்துல மிக முக்கியமாக வந்து வெஸ்ட்ல நாங்க வாழ்றோம், அதே நேரம் இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டால் வந்து பெரும்பான்மையான
முஸ்லிம் அல்லாத மக்களோட நாங்கள் வாழ்றோம், அவங்களோட எப்படி நடந்து கொள்றதை சுருக்கமாக நான் கூறி முடிச்சு கொள்றேன். என்னன்னு சொன்னால், இப்ப எங்கட புள்ள அவங்களோட வீட்டுக்கு போறனாலும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி அனுப்பணும், இது உங்களோட லிமிட்ன்றது எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்பணும். இப்ப வீட்டுல ஃப்ரீ மிக்ஸ் இல்லை, அங்க போன இடத்துலயும் ஃப்ரீ மிக்ஸ் ஆவே இல்லாது. வீட்டுல வந்து மியூசிக் கேட்கறோம் இல்ல, அங்கேயும் போன இடத்துல மியூசிக் கேட்கலாது. அப்ப இந்த இதை நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தணும். அப்ப அதோட நியாயத்தை நாங்க சொல்லணும். அப்ப இது மிக முக்கியமானது. உண்மையில நாங்க பழக கூடாதுன்ற இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய என்ன சொல்ற இஸ்லாத்துக்கு வராத மனிதர்கள் இருந்தாங்க, நண்பர்களாக இருந்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கட அந்த அகலாக்க விட்டு கொடுக்கல. எதே எங்கேயுமே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரணடையல. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல நம்பிக்கை என்ற தன்மையும், உண்மை பேசுற தன்மையையும், அழகாக பேசுற தன்மையும், அது சிறுவர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் தலைவர்களாக இருந்தாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ரமைஸாய் கொண்டு, தீன கம்ப்ரமைஸ் ஆகி கொண்டு நட்பை வளர்க்கல. அப்ப என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபு தாலிப் அவர் வந்து சொல்றாரு, குறைசி தலைவர்கள் சொல்றாங்க வந்து இந்த மார்க்கத்தை விட்டு போட சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது என்னன்னு சொன்னால், என்ற வலது கையில அவங்க சூரியனை கொண்டு வந்து வச்சாலும், இடது கையில சந்திரனை கொண்டு வச்சாலும், வச்சுட்டு கேட்கிறாங்க மார்க்கத்தை விடுன்னு சொன்ன நான் செய்ய மாட்டேன். நான் எதுக்கு அல்லாவை கோல் பண்றேன், அல்லாவோட பாதைக்கு கோல் பண்ண, அதை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இப்ப இது எங்களுக்கு பிரின்சிபலா இருக்கணும். நாங்க எஸ் அந்நிய வீட்டுக்கு போகலாம், அந்நிய பிள்ளைகளோட பழகலாம், ஆனால் அந்த லிமிட் எங்கட பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருக்க வேணும். எங்கட உண்மையில வந்து அந்த பிள்ளைகள் வந்து இப்ப பிள்ளைகளோட சொல்லணும், ஹிஜாபே இல்லை, எங்கட பிள்ளையும் ஹிஜாப் இல்லாம அவங்களோட இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தோம்னு சொன்னால் நாங்க ஒரு பெரிய ஒரு தவறோட செய்யறோம். அப்ப இது மிக முக்கியம். அதே நேரம் அந்த புள்ள இங்க வாரன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு, நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், அந்த புள்ளைகள் இங்க வார நேரத்துல வந்து எங்கட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. உதாரணமா சொல்லுங்க வந்து, அந்த எங்கட புள்ள அங்க போன நேரம் அவங்க எல்லாம் உண்டுக்கு சாப்பிடுறாங்க, எங்கட வீட்டுக்கு வந்ததோட வந்து ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள எல்லாம் உண்டு பண்ணிட்டு சாப்பிடுவோம்னு சொன்னா அது இயலாது. ஒரே ரூம்ல இருந்து பேசி கொண்டு இருக்கலாம்னு சொன்னா அது இயலாது. அந்த ஃப்ரீ மிக்சிங்கான வாய்ப்பை நாங்க கொடுக்கலாது. அப்ப இந்த வகையில தான் நான் நினைக்கிறேன் வந்து, இத உண்மையில வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல சொல்ற செய்தி இல்லை, இது பெரிய ஒரு செய்தி. ஆனா உண்மையில எல்லாத்தையும் நாங்க பேசலாத ஒரே நாள் இல்லை. மிக முக்கியமாக நான் இன்னைக்கு சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், நண்பர்களுடைய இன்ஃபுளுவன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. நண்பர்கள் என்று சொல்ற நேரம் 10 வயசுல இருந்து 40 வயசு வரை யோசிச்சு பாருங்க, அந்த இன்ஃபுளுவன்ஸ் இருக்குது. எனவே நீங்க வாப்பமாரா இருந்தாலும் சரி, உம்மமாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களை நீங்க நல்ல நண்பர்களாக சூஸ் பண்ண விரும்புற மாதிரியே நீங்களும் நல்ல நண்பர்களாக நண்பிகளாக இருக்கிறதுக்கு நீங்க உங்களை மாத்தி கொள்ளணும். அதே நேரத்துல வந்து நான் ஏற்கனவே நண்பர்கள் என்று பார் நேரம் எந்த சுயநலமும் இல்லாம உண்மையில ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக, அறிவு அவங்க பாசம் பரிபோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும்ன்றது. அடுத்து எங்கட புள்ளைகளுக்கும் என்னன்னு சொன்னால், நாங்க நண்பர்கள் என்று வார நேரம் நண்பர்களோட குவாலிட்டி என்னன்றத உண்மையில நான் ஏற்கனவே சொன்ன சுருக்கமாக அதையும் நாங்க இன்ஷால்லா அவர்களுக்கு சொல்லணும். இறுதியாக நான் ஒரு செய்தியை நான் சொல்லலாம் என்னன்னு சொன்னா, நாங்க எங்கட வாழ்க்கையில வந்து நல்ல நண்பர்கள் வந்து எத்தனை பேர் உருவாக்கலும் சொன்னால், எனக்கு நண்பர்கள் இருக்கையிலும் எங்கட பொலிசியோடமே எங்க சொல்லிக்கொள்ள விரும்புவாங்க, எஸ் இவர் என்ன நண்பர். ஒருக்க தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்ல விரும்புவாங்க, மாஷால என்ன அவர் ஃப்ரெண்ட் தானு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி. அப்ப என்ன செய்தின்னு சொன்னா, உங்களுக்கு 1000 நண்பர்களை உருவாக்க முடியும் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நடத்தையின் காரணமா. புள்ளகள்கிட்டையும் அதான் சொல்லணும், நீங்க உண்மையில வந்து இந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கம், நல்ல நடத்தை, நல்ல பேச்சு வந்து மெக்னெட் மாதிரி, அந்த மெக்னெட்டை நோக்கி வந்து ஆட்கள் வருவாங்க. இப்ப அகலாக்குல உண்மையில நல்ல அகலாக்குல தன்மை என்னன்னு சொன்னால், மக்களை கவர்ச்சி அவங்க வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்னன்னு சொன்னால், இன்னமா மகாரிமல் அஹ்லாக், நான் வந்து அஹ்லாக்குகளை பூரணப்படுத்துவதற்காகத்தான் தூதராக அனுப்பப்பட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்குகளோட டொப்ல இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டொப்ல இருந்தாங்க. அப்ப அதால தான் வந்து எதிரிகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்களை கவர்ந்து அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நண்பர்கள் சொல்லிக் கொள்றதுக்கு விரும்பினான். அப்ப இந்த அடிப்படையில நாங்க வந்து நாங்களும் மாறணும், பெற்றோரும் நாங்க மாறணும், எங்கட ஜீரான் எங்கட அயலவர்களோடையும் உண்மையில எங்களுக்கு இலங்கையை பொறுத்தவரல இந்தியா பொறுத்தவரல வந்து மிக நெருக்கமான ஒரு சூழல் இருக்குது, சமூக சூழல். அங்க உண்மையில எங்களுக்கு நல்ல நண்பர்கள் ஆண்களாகவும் வளர்த்து அதிகரிச்சு கொள்ளலாம், பெண்களாகவும் அதிகரிச்சு கொள்ளலாம்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கேட்டவற்றை கொண்டு பயன்பெறுவதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் அதே போன்று உங்களுக்கும் நிச்சயமாக அருள் பாலிப்பானாக. அதே நேரம் மிக முக்கியமாக நல்ல நண்பர்கள் கிடைப்பது என்பது உண்மையில வந்து மிக மிக ஒரு அரிதான செய்தி இன்றைய காலத்துல. எனவே அந்த அரிதான செய்தியை நீங்க அடைஞ்சிச்சிங்கன்னு சொன்னால் அதை நாங்க இழக்காதீங்க. ஒரு சின்னொரு சிலி திங்ஸால உங்களோட நண்பர்களை இழக்காதீங்க, நண்பிகளை இழக்காதீங்க. அதே மாதிரிதான் புள்ளாளுக்கும் சொல்லி கொடுங்க, நல்ல நண்பர்கள் நல்ல நண்பிகள் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து மிக அரிது. அவங்க உங்களுக்கு கிடைச்சாங்கன்னு சொன்னால் அல்லாட்டையும் துவா செஞ்சு அவங்களோட நல்லா இருங்க. இறுதியாக நான் சொல்லலும் என்னன்னு சொன்னால், இப்ப உதாரணமா யூரோப்ல இருக்கக்கூடிய இத்தாலி, அதே நேரம் வந்து சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், இங்கிலாந்து, இந்த மாதிரி நாடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு குடும்பங்கள் தான் இருக்குது. ஒரு 50 குடும்பங்கள், 60 குடும்பங்கள், 100 குடும்பங்கள் இப்படித்தான் இருக்குது. அதுக்குள்ள வந்து ஆண் பிள்ளைகளுக்கும் சிறந்த நண்பர்கள் வேணும், பெண் பிள்ளைகளுக்கும் சிறந்த நண்பிகள் வேணும் என்று சொன்னால், அவர்களோட உள்ள உறவு சுயநலம் இல்லாத உறவாக, நாங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பாப்பா அம்மாரு வந்து பழகிறாங்கன்னு சொன்னா, சுயநலம் இல்லாத உறவாக நாங்க பழகினோம்னு சொன்னா, அதே மாதிரி சுயநலம் இல்லாத நண்பர்கள் நண்பிகள் இவங்களுக்கு நிச்சயம் கிடைப்பாங்க. அந்த வகையில எங்களோட உறவுகளையும் நாங்க ஐசோலேட் ஆகி கொள்ளாம நாங்க கட்டி வளர்த்து கொள்ளணும். ஏண்ட ஊடுண்டு ஏண்ட சோத்துப்பானன்று நாங்க தனியரிக்காம நாங்க மக்களோட சேர்ந்து வாழணும். அதே நேரம் மக்களோட சேர்ந்து வாழணும்னால்தான் நல்ல நண்பர்களும் நல்ல நண்பிகளும் எங்களோட பிள்ளைகளுக்கும் கிடைப்பாங்க. இன்ஷால்லா முடிச்சு கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.